இந்த நவம்பர் ஒன்று நாங்களும் வேல் பயணம் தொடங்கியிருக்கோம். இன்றைக்கி தொடங்கியிருக்கோம். நவம்பர் ஒன்றுலேருந்து டிசம்பர் ஆறு வரை, டிசம்பர் ஒன்று வரை நடத்தலாமே, ஏன் டிசம்பர் ஆறு வரை இழுக்கிறீங்க? உங்களுக்கு தெரியாதா டிசம்பர் ஆறு எவ்வளவு உணர்வு பூர்வமாக நான் எவ்வளவு சென்சிட்டிவ் நாளுங்கிறது உங்களுக்கு தெரியாதா? அப்போ அந்த நாள் வரைக்கும் எப்படி நீங்கள் அனுமதி கொடுக்குறீங்க? எல்லா இடத்துலையும் பிரச்சனை. 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடு பிரச்சனை, 50 விழுக்காடு ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மருத்துவக் கல்வியில் பிரச்சனை. இந்த பிரச்சனையெல்லாம் மூடி மறைக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு வேலை எடுத்துக்கிட்டு நாங்கள் பயணம் போகிறோம். இந்த வேலை எடுத்துக்கிட்டு இவங்க செய்கிற அரசியல் வெல்லாது. எந்த வேலை எடுக்கிறார்களோ அந்த வேலை வைத்தே நாங்கள் அவர்களை அரசியல் களத்தில் வீழ்த்துவோம். கோயிலுக்கு முன்பு ஒரு 100 அடியிலிருந்து நடந்து போய்க்கிறேன்னு சொன்னதுக்கு இந்த அரசு அனுமதி கொடுத்ததா? எனக்கு எனக்கு கொடுத்ததா? போன ஆண்டு கொடுத்ததா? ஒரு கொடியால் இந்த நாட்டின் இறையாண்மை கெட்டு தேசிய ஒருமைப்பாடு சிதைந்து பிரிவினை உண்டாகிவிடும் என்று சொல்வதை எந்த அறிவார்ந்த ஒரு மகனும், இந்த நாட்டின் குடிமகன் எவனும் ஏற்க மாட்டான். ஐயா, மு மேத்தா அவர்கள் சொன்னது போல, யானைக்கும் மனிதனுக்கும் மதம் பிடித்தால் அழிவை தவிர வேறு ஒன்றும் மிஞ்சாது என்று சொன்னார். இந்த நாடு முழுக்க முழுக்க மதம் பிடித்து அலைகிறது. தாங்கள் வாழ்கிற நாட்டை விட தாங்கள் சார்ந்திருக்கிற மதம் பெரிது என்று இவர்கள் கருத தொடங்குவார்களே ஆனால் இந்த நாடு நாசமாவதை யாராலும் தடுக்க முடியாது. ஏன் விதையப்புறம் எடுத்து ஊரானுக்கு வித்துவிட்டு ஏற்களப்பை தூக்கிட்டு போயிட்டு என்ன பண்றது? ஏற்களை தூக்கிட்டு போயிட்டு இதை தெருவில் உழுதுட்டு போறதா? ஏன்னா மக்களின் பிரச்சனைக்கு எப்பவுமே பாரதிய ஜனதா நிற்காது. ஏன்னா மக்களுக்கு பிரச்சனையே பாரதிய ஜனதா தான். 500க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களாக கிடந்த இந்த நிலப்பரப்பை வெள்ளையர்கள் தங்கள் நிர்வாகத்துக்காக ஒன்றிணைத்து அதற்கு இந்தியா என்று பெயரிட்டு உருவாக்கினார்கள். அதற்கு முன்பு எமது முன்னவர்களால் ஆளப்பட்டுக் கொண்டிருந்த எமது தாய் நிலங்கள் ஆங்கில ஆதிக்கத்தின் கீழிருந்து விடுதலை பெற்ற பிறகு மொழிவழியே தேசிய இனங்கள் தங்களுக்கான நிலப்பரப்பை பிரித்துக் கொள்வது என்கிற முறையிலே 1956 இன்றைய நாளான நவம்பர் 1 அன்று மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்படுகிறது. அதுவரை சென்னை மாகாணமாக இருந்த இந்த நிலப்பரப்பு எம்முடைய தாய்மொழி தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து பிரிந்து பிறந்த மொழிகளான கன்னடம், தெலுங்கு, மலையாளம் போன்ற மொழிகள் அந்த இன மக்கள் தங்கள் நிலப்பரப்போடு தனித்தனியாக பிரிந்து முறையே கர்நாடகா, ஆந்திரா, கேரளா என்று பிரிந்து சென்றார்கள். எங்களுடைய நிலப்பரப்பு சென்னை மாகாணம் என்றே அழைக்கப்பட்டு கொண்டிருந்தது. அதற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று வணக்கத்திற்குரிய பெருந்தமிழர் பெருமகனார் சங்கரலிங்கம் அவர்கள் 76 நாட்கள் உண்ணா நோன்பிருந்து உயிரீகம் செய்தார். அன்றைய ஆட்சியாளர்கள் அதை கண்டுகொள்ளவில்லை. பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த மாகாணத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு 1968 ஜூலை 18 தமிழ்நாடு என்று அதற்கு பெயரிட்டார்கள். இவர்கள் அண்ணா அவர்கள் தமிழ்நாடு என்று பெயரிட்ட நாளைத்தான் கொண்டாட வேண்டும் என்று இங்கே திராவிட கட்சிகள் எல்லாம் சொல்லிக் கொண்டும் வலியுறுத்தி கொண்டும் வருகிறார். பிள்ளை பிறந்த நாளைத்தான் உலகெங்கும் கொண்டாடுவார்களே ஒழிய அதற்கு பெயர் வைத்த நாளை யாரும் கொண்டாடுவதில்லை. இன்றுதான் எமது மாநில எல்லை வகுக்கப்பட்டு பிரிக்கப்பட்டு எமக்கன்று ஒரு தேச நிலப்பரப்பு பிறந்த நாள். அந்த எல்லைகளை பாதுகாக்க எமது முன்னவர்கள் வடக்கெல்லை தெற்கெல்லைக்காக முறையே மாப்போசி, மார்சல் நேசமணி போன்றவர்கள், அவர்கள் கீழே இருந்து போராடிய எண்ணற்ற பெருமக்கள் சிறை கொட்டடியில் வாடினார்கள், உயிரீகம் செய்தார்கள். அவர்கள் நினைவை போற்றுகிற நாளாகவும் இந்நாளை நாங்கள் வழி வழியே வருகிற தமிழ் பிள்ளைகள் போற்றி வருகிறோம். இங்கே
தமிழ்நாட்டுக்கென்று ஒரு கொடி எதற்கு, அது பிரிவினைவாதத்தை தூண்டுகிற செயல் இல்லையா என்று பல பேர் கேட்கிறார்கள், எண்ணுகிறார்கள், அடக்குமுறை ஒடுக்குமுறையை ஏவுகிறார்கள். அறிவார்ந்த பெருமக்களுக்கு, நன்பு தமிழ் சொந்தங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம், இந்த நாடு நாடாவதற்கு முன்பிருந்தே நாங்கள் இங்கே நிலைத்து வாழக்கூடிய பூர்வீகுடி மக்கள். நாங்கள் இந்த நாட்டுக்குள் வரவில்லை, எங்களுக்குள்ள தான் இந்த நாடு வந்தது. இந்தியா என்று நாடு உருவாவதற்கு முன்பே, அதற்கு ஒரு கொடி உருவாவதற்கு முன்பே கோட்டை கட்டி இந்த கொடிகளை வைத்து ஆண்ட இனக்கூட்டத்தின் பிள்ளைகள் நாங்கள். இது எமது அடையாளம். எல்லா அடையாளங்களையும் தொலைத்துவிட்டு, எமது மொழியை, எமது வரலாற்றை, எமது அடையாளங்களை தொலைத்துவிட்டு வாழ வேண்டும் என்கிற அடிமை கீழ்நிலையில் தமிழ் தேசிய மக்கள் நாங்கள் இல்லை. அதை புரிந்து கொள்ள வேண்டும். அருகில் இருக்கிற கர்நாடக மாநிலத்தில் சட்டசபையிலே அவர்கள் நாட்டின் கொடி பறக்குது, கர்நாடக நாட்டு கொடி பறக்குது. அந்த நாட்டு அமைச்சர்கள் கொடி வாகனங்களில் இரண்டு கொடி, இந்திய நாட்டு கொடியும் கர்நாடக கொடியும் பறக்குது. சந்தேகம் இருந்தால், நீங்கள் ஐயம் இருந்தால் போய் பார்த்து சரிபார்த்து கொள்ளலாம். ஆனால் இது இன்றைக்கு நேற்றல்ல, பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது ஐயா மாப்போ சிவஞானம் அவர்கள் முன்னிலையிலே ரிப்பன் மாளிகையிலே இந்த கொடி மாநகராட்சி கட்டிடத்திலே ஏற்றி பறக்க விடப்பட்டிருக்கிறது. எங்களுடைய முறையே, எங்கள் மூவேந்தர்கள் சேர சோழ பாண்டியர்களுடைய கொடியை வில் புலி கயல் அந்த கொடியை உள்ளடக்கி எமது முன்னவர்கள் உருவாக்கியது. அலை மாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை ரதமே, அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவுவாய். கொலை வாளினை எடடா மிக கொடியோர் செயல் அறவே, குகைவாள் ஒரு புலியே உயர் குணமேவிய தமிழா என்று எங்கள் புரட்சி பாவலர் முழங்கியதற்கேற்ப எமது முன்னவர்கள் வடிவமைத்த கொடி. அலை மாகடல் நிலம் வான் எல்லாவற்றிலும் உன் அதிகாரத்தை நிறுவு என்று எமது புரட்சி பாவலர் பாடுகிறார். நிலத்திலே சேர பாண்டியனும் சேரனும் பாண்டியனும் நிறுவிட்டார்கள். ஆனால் கடலிலே எங்கது சோழ பெரும்பாட்டன் அருண்மொழி சோழனும் அவன் மகன் அரசேந்திர சோழனும் கப்பல் படை கட்டி அலை மாகடலிலும் தங்கள் அதிகாரத்தை நிறுவினார்கள். முறையே வழிவழியே வந்த அவர்கள் பேரன் மான தமிழ் மறவன் எங்கள் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் தமிழ் தேசினத்தில் வான்படை கட்டி வானிலும் அதிகாரத்தை நிறுவியவன் எங்கள் தலைவன் பிரபாகரன் அவர்கள். அதை குறிக்கும் பொருட்டு தான் இந்த கொடி வடிவமைக்கப்பட்டது. அந்த கொடியை நாம் தமிழர் கட்சி உருவாக்கவில்லை. எங்கள் மூதாதைகள் கொடி, எங்கள் முன்னவர்கள் முறைய தமிழர் தந்தை சீப்பா ஆதித்தனாரும் மாப்போ சிவஞானம் போன்ற பேர் அறிஞர்களும் பெருமேதைகளும் உருவாக்கிய கொடி. நாம் தமிழர் கட்சியை நாங்கள் உருவாக்கிய பிறகு அதில் சில திருத்தங்களை செய்து கொண்டோம். என்னுடைய தம்பி சதீஷ் என்கிற ஓவியரை வைத்து அந்த மீனையும் அந்த புலியையும் நான் கொஞ்சம் சரி செய்து கொண்டேன். பிறகு அதில் இருக்கிற சூரிய கோடுகளை நாங்கள் அதில் இணைத்துக் கொண்டோம். மற்றபடி எந்த திருத்தத்தையும் நாங்கள் செய்யவில்லை. எனவே இது எங்கள் கொடி அல்ல, எங்கள் கட்சி கொடி அல்ல, எங்கள் நாட்டுக்கொடி என்பதை விளங்கி கொள்ள வேண்டும். போட்டிக்கு கொடி உருவாக்குறது இல்லை, நாட்டுக்கு கொடி உருவாக்குற வேலை அது. தமிழ்நாடு என்று நாங்கள் தான் பெயர் வைத்தோம் என்று எல்லோரும் பெருமை பேசிக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களாம், நாங்கள் தான் தமிழ்நாட்டுக்கே பெயர் வைத்தோம், நாங்கள் தான் உங்களை படிக்க வைத்தோம், நாங்கள் தான் உங்களுக்கு வேட்டி சட்டை எடுத்து கொடுத்தோம் என்றெல்லாம் சொல்வதை பார்க்கிறீர்கள். ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியாவுக்கு அவர்கள் தமிழ்நாடு என்று பெயர் வைக்கவில்லை, தமிழ்நாட்டுக்குத்தான் தமிழ்நாடு என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் தமிழ்நாடு என்று பெயர் வைப்பதற்கு முன்பே எங்கள் மூதாதையில் இளம்புறனாரில் இருந்து எங்கள் இலக்கியங்களிலெல்லாம் தமிழகம் தமிழர் நாடு என்று பாடப்பட்டிருக்கும். இதில் குறிப்பாக பெரும்பாவலன் எங்கள் பாட்டன் பாரதி தமிழ்த்திரு நாடு தன்னை பெற்ற தாய் என்று கும்பிடடி பாப்பா என்று பாடுகிறார். செந்தமிழ் நாடென்னும் போது என்று பாடுறான். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்கிறான். நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம் எனும் மணி ஆரம்படைத்த தமிழ்நாடு என்று தமிழ்நாடு தமிழ்நாடு என்று மூச்சுக்கு மூச்சு பாடுறது. அவர் பாடினதுக்கு முன்பு இவர்கள் பெயர் வைக்கல, பாடினதுக்கு பின்பு தான் வச்சிருக்கார். அதனால தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்த பெருந்தகை பேரறிஞர் அண்ணா அவர்களை நாங்கள் பெரிதும் மதிக்கிறோம், போற்றுகிறோம், அவருக்கு நன்றி கடன் செலுத்துகிறோம். ஆனால் தமிழ்நாடு என்று இந்த நிலப்பரப்பு பிரிக்கப்பட்ட அந்த நாளைத்தான் நாங்கள் தமிழ்நாடு பெருவிழாவாக தமிழ்நாட்டு நாளாக கொண்டாடுகிறோம். எங்கள் மூதாதையில் வகுத்து கொடுத்த இந்த கொடியை ஏற்றி பெருமைகள் கொள்கிறோம், உணர்வு எழுச்சி கொள்கிறோம். அப்படி ஒரு நாளாக இதை கருதுகிறோம். ஆனால் கெடுவாய்ப்பாக நாடெங்கிலும் எங்களை கொடியேற்ற விடாமல், சூரட்டி ஊட்ட விடாமல் ஒரு அடக்குமுறை ஏவியிருக்கிறார்கள். அது அவசியமற்றது என்பது எங்களுடைய கருத்து. ஒரு கொடியால் இந்த நாட்டின் இறையாண்மை கெட்டு தேசிய ஒருமைப்பாடு சிதைந்து பிரிவினை உண்டாகிவிடும்
என்று சொல்வதை எந்த அறிவார்ந்த ஒரு மகனும் இந்த நாட்டின் குடிமகன் எவனும் ஏற்க மாட்டான். அது அவசியமற்றது என்பது எங்களுடைய கருத்து. அவருடைய ரசிகர்கள் பேசுவாங்க, அரசியல் புரிதல் உள்ள இன உணர்வு மாண உணர்வு கொண்ட பெருமக்கள் யாரும் சொல்ல மாட்டாங்க. ரசிகர்கள் சொல்வாங்க, ஆர்வத்தில் சொல்வாங்க. காயம் இல்லாதவர்கள், கண்ணீர் இல்லாதவர்கள், வரலாறு தெரியாதவர்கள் சொல்கிறது தானே. அது வந்து அது ஒரு பெரிய கதையாக எடுத்துக்கிற முடியாது. அதில் ஒன்றில் தான் அந்த இந்த அரசுகள் பாஸ் மார்க் வாங்குது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது அதை வந்து அதெல்லாம் வேடிக்கையாக எடுத்துக்கிட்டு கடந்து போகணும். இன்றைக்கு கூட மாண்புமிகு ஐயா வேளாண் துறை அமைச்சர் வந்து கொரோனா நோய் தொற்றில் இறந்துருக்கிறார். கண்ணுக்கு முன்னாடி நிறைய மரணங்கள் நம் முன்னாடி நிகழ்ந்து வந்தது. அதுவும் மிகவும் மதிப்புமிக்க ஐயா எஸ்பி பாலசுப்ரமணியம் போன்றவர்களை எல்லாம் நம்ம இழந்துட்டோம். நாங்கள் எங்கள் கட்சியிலே எங்களுடைய தாய் மாமன் தமிழ் முழக்க சாவுல வந்து எல்லாவற்றையும் தாண்டி நம் பிள்ளைகளின் உயிர் பாதுகாப்பு என்பது மிக முதன்மையானது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஓராண்டு ஈராண்டு இந்த சூழல் சரியாகும் வரை பிள்ளைகள் வந்து பாதுகாப்பாக வைத்திருப்பது ரொம்ப அவசியம். அதனால் பள்ளிக்கூடம் திறப்பது, தேர்வு வைப்பது, எல்லாரும் தேர்ச்சி பெற்றவர்கள் என்று அறிவித்தால் என்ன இந்த தேசத்தில் குடிமூழ்கி போய்விடும் என்பதுதான் என்னுடைய கருத்து. மாணவ பிள்ளைகள் எல்லாமே வந்து அவங்க மனநிலையிலிருந்து நீங்கள் சிந்தித்து ஒரு முடிவெடுக்கணும். அதுதான் ரொம்ப இங்கே முதன்மையானது. அந்த பிள்ளைகளை பெற்றிருக்க பெற்றோர்களின் மனநிலையிலிருந்து வழியே இல்லை என்று கொண்டு வந்தால், இப்போ நீதியரசர்கள் நீதிமன்றத்துக்கு வராமல் வலையொலியிலே காணொலியிலேயே வழக்கை விசாரித்து தீர்ப்பு சொல்வதை பார்க்குறீங்க. அந்த பாதுகாப்பை நாங்கள் மதிக்கிறோம். எல்லா இடங்களிலும் அப்படித்தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு அறைக்குள் உட்கார்ந்து நம்ம பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் எப்படி பாதுகாப்பாக வகுப்பை கவனிப்பார்கள், எப்படி தேர்வு எழுதுவார்கள்? அதனால் இந்த இன்னும் தனிந்து இந்த சூழல் சராசரி நிலைக்கு சமநிலைக்கு வருகிற வரை, முன்பு போல இயல்பு நிலைக்கு வருகிற வரை இதையெல்லாம் தள்ளி வைக்கலாம் என்பதுதான் எங்களுடைய கருத்து. தள்ளி வைக்கணுங்கிறதான் எங்களுடைய கோரிக்கை. அது வேல் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு ஒன்றும் அரசியல் இல்லை. உங்களுக்கு விளங்கணும், அவங்களுக்கு வந்து அவர்களுக்கு மதம் என்ற ஒன்றை தவிர ஒன்றுமே கிடையாது. எங்கள் ஐயா மு மேத்தா அவர்கள் சொன்னது போல, யானைக்கும் மனிதனுக்கும் மதம் பிடித்தால் அழிவை தவிர வேறு ஒன்று மிஞ்சாது என்று சொல்வார். இந்த நாடு முழுக்க முழுக்க மதம் பிடித்து அலைகிறது. ஆனால் அம்பேத்கர் தாங்கள் வாழ்கிற நாட்டை விட தாங்கள் சார்ந்திருக்கிற மதம் பெரிது என்று இவர்கள் கருத தொடங்குவார்களே ஆனால் இந்த நாடு நாசமாவதை யாராலும் தடுக்க முடியாது என்கிறார். அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு இதை சிந்திச்சு பார்க்கணும். இவர்கள் அயோத்தியில் ராமரை வைத்து ஒரு அரசியல் செய்து வென்றது போல கேரளாவில் ஐயப்பனை வைத்து செய்யலாம் என்று முயற்சி செய்தார், தோற்றார். இவ்வளவு காலம் தொடாத, இப்போ நீங்கள் நான் கட்சி ஆரம்பிக்க முன்னாடி இருந்து பிஜேபி இருக்கா இல்லையா? இருக்கு. இத்தனை ஆண்டுகள் தொடாமல் இப்போ தொட வேண்டிய தேவை என்ன இருக்குது? எனக்கு பயந்துட்டு உங்களுக்கு விளங்குதில்லை. ஏன்னா நான் முப்பாட்டன் எங்கள் மூதாதை முருகன் வேலு தூக்கும்போது கேவலம் பேசினார்கள், இழிவு பேசினார்கள். அப்போல்லாம் ஏன் சீமான கேலி செய்கிறீர்கள் என்று யாரும் உங்களுக்கு பேசுது? முருகன் பிறந்த நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி குடும்புறை இருக்குது, ஆயுத பூஜைக்கு இருக்குது, சரஸ்வதி பூஜைக்கு இருக்குது. ஏன் எங்கள் தமிழ் இறையோன் எங்கள் கடவுள் முருகனுடைய நாளுக்கு வந்து தைப்பூசத்திற்கு பொது விடுமுறை இல்லை என்று நாங்கள் கேட்கும்போது என்னோட யாரும் எனக்கு ஆதரவாக வரல. இல்லை கொஞ்சம் இப்போ இவர்கள் வந்து அரசியல் இல்லை, இங்கே வந்து என்ன செய்யறது தெரியல, எல்லா இடத்துலையும் பிரச்சனை. 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடு பிரச்சனை, 50 விழுக்காடு ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மருத்துவக் கல்வியில் பிரச்சனை. இந்த பிரச்சனையெல்லாம் மூடி மறைக்கிறதுக்கு 1 மாதத்துக்கு வேலை எடுத்துக்கிட்டு நாங்கள் பயணம் போகிறோம் அப்படின்னா இது ஏன்னா மக்களின் பிரச்சனைக்கு எப்போவுமே பாரதிய ஜனதா நிற்காது. ஏன்னா மக்களுக்கு பிரச்சனையே பாரதிய ஜனதா தான், அதனால் அது நிற்காது. இந்த வேலை எடுத்துக்கிட்டு இவங்க செய்கிற அரசியல் வெல்லாது. எந்த வேலை எடுக்கிறார்களோ அந்த வேலை வைத்தே நாங்கள் அவர்களை அரசியல் களத்தில் வீழ்த்துவோம். நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. நீங்கள் எவ்வளவுதான் வேலை எடுத்துட்டு அரோகரா போட்டாலும் வெற்றிவேல் வீரவேல் கத்துனாலும் முருகான்னா சீமான் முகம் தான் வரும் மக்களுக்கு. நீங்கள் எழுதி வச்சுங்க அது அவர். நீங்கள் இந்த நவம்பர் 1 நாங்களும் வேல் பயணம் தொடங்கியிருக்கோம், இன்னைக்கு தொடங்கியிருக்கோம். நவம்பர் 1 டிசம்பர் 6 டிசம்பர் 1 நடத்தலாமே? ஏன் டிசம்பர் 6 இழுக்கிறீங்க? எங்கள் அண்ணன் திருமாவளன்னு அதான் கேட்குறாங்க. நீங்கள் டிசம்பர் 6 அண்ணல் அம்பேத்கருக்குரிய நாளாக இருக்குது, அந்த பாபர் மசூதி இடித்த நாளாக இருக்குது, அது திட்டமிட்டு தான் டிசம்பர் 6 குறி வச்சு நீங்கள் இடிச்சிங்க. ஏன்னா தாழ்த்தப்பட்ட மக்கள் இஸ்லாமிய மக்கள் எழுச்சி விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த நாளை குறி வச்சு நீங்கள் அடிச்சிங்க. அப்போ இதில் என்னென்னா, இஸ்லாமிய மக்கள் எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கான நீதியை பெறுவதற்கு அவர்கள் ஆண்டுதோறும் அந்த நாளில் ஒன்று கொடுக்கிறார்கள், ஒரு துயர நாளாக கருதுகிறார்கள். அந்த நாள் வரைக்கும் இந்த வேல் பேரணியை நீட்டிச்சு போக வேண்டிய தேவை. அதுதான் இங்கே திட்டமிட்டு
வட இந்தியாக்களைப் போல வட இந்திய இந்திய மாநிலங்களைப் போல இங்கு ஒரு மத கலவரத்தை தூண்டி அதன் மூலம் இந்த தேர்தலில் வாக்கு அரசு வாக்கை வந்து அறுவடை செய்ய துடிக்குது பாரதிய ஜனதா. அதில் தமிழ் மக்கள் வந்து தமிழின மக்கள் மிக கவனமாக இருக்கணும், மிக எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும். அரசு அதை அனுமதிக்கக்கூடாது. ஏன்னா நடத்துங்க, நவம்பர் ஒன்றுலேருந்து டிசம்பர் ஒன்று வரை அனுமதிங்க, அப்படி இருந்தால் டிசம்பர் ரெண்டு வரை அனுமதிங்க, டிசம்பர் மூணு வரை அனுமதிங்க. அது ஏன் டிசம்பர் ஆறு வரை அனுமதிக்குது அரசு? அதை ஒருபோதும் ஏற்க முடியாது. அதை அதுக்கு அதுக்கு வந்து அவங்க தடை விதிக்கணும். நான் கடந்த காலங்களில் இதே அரசுகிட்ட கேட்குறேன், கடந்த காலங்களில் நான் வேல் பேரணி வேல் பயணம் தொடங்கும் போது என்னை நகர விட்டீங்களா? கோயிலுக்கு முன்பு ஒரு நூறு அடியிலிருந்து நடந்து போய்க்கிறேன்னு சொன்னதுக்கு இந்த அரசு அனுமதி கொடுத்ததா? எனக்கு எனக்கு கொடுத்ததா? போன ஆண்டு கொடுத்ததா? என்னையே நீங்கள் வேலை எடுத்துக்கிட்டு ஒரு பத்தடி நகர விடாமல் அப்படியே தடுத்து நிறுத்திட்டீங்க, அப்படியே போய் கோயிலில் போய் கும்பிட்டு போங்கன்ட்டீங்க. ஆனால் இவர்களுக்கு எப்படி இவ்வளவு பேரணிக்கு நீங்கள் எப்படி ஒரு மாதம் ஆறு நாள் போகிறதுக்கு எப்படி நீங்கள் உங்களுக்கு தெரியாதா? டிசம்பர் ஆறு எவ்வளவு உணர்வு பூர்வமாக நான் எவ்வளவு சென்சிட்டிவ் நாளுங்கிறது உங்களுக்கு தெரியாதா? அப்போ அந்த நாள் வரைக்கும் எப்படி நீங்கள் அனுமதி கொடுக்குறீங்க? அது கூடாது. அது மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை தூண்டிவிடும். இவர்கள் தூண்டிவிடும் இல்லை, இவர்கள் தூண்டுவார்கள். நீங்கள் வேணால் பாருங்கள், தூண்டுவார்கள். ஏன்னா அவர்களுக்கு அரசியல் கிடையாது, அவர்களுக்கென்று கோட்பாடு கிடையாது, அவர்களுக்கு சாதி மதம் சாமி இதை தவிர கிடையாது. பாகிஸ்தான் பக்கத்து நாடு, பசுமாடு, ஜெய் ஸ்ரீராம் கோஷம், இதை விட்டால் அவர்களுக்கு பாலிசி கிடையாது, கொள்கையே கிடையாது. இதை வச்சுட்டு தான் வண்டி ஓட்டுவார்கள். நாடு நாசமாவது, பொருளாதார வீழ்ச்சி, வேலைவாய்ப்பின்மை, வறுமை, ஏழ்மை, பசி, பட்டினி, பாலியல் வன்கொடுமை, எதை பற்றியும் கிடையாது. ஆஷிபா கற்பழிக்கு பேசாத வாய்கள், உத்தரப்பிரதேசத்தில் தங்கச்சி கற்பழிச்சு போட்டதுக்கு பேசாத வாய்கள், எதுக்கும் பேசாத வாய்கள் ஓங்கி முழக்கமிடும் பாரத மாதாக்கு ஜெயின். இது எவ்வளவு பைத்தியக்காரத்தனமான ஒன்று என்பதை கற்றறிந்த பெருமக்கள், அரசியல் ஆர்வலர்கள், சான்றோர்கள், இளைய தலைமுறை பிள்ளைகள் இதை ஆழ்ந்து சிந்திச்சு இது பண்ணணும். இதில் உடனே நாங்கள் இதை எதிர்க்கிறோம், நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு இல்லை, சரியாக இருந்தால் நாங்கள் எதிர்க்கிறோம். சரியான ஒன்றை எதிர்ப்பதற்கு, ஏற்காமல் மறுப்பதற்கு நாங்கள் பைத்துக்கிற பிள்ளைல, எது ஒன்றும் சரியில்லாத போது தான் இந்த எதிர்ப்பு உணர்வு கிளம்புது. அதனால் வேல் பேரணியால் தமிழகத்தில் இவர்கள் ஏமாற்றுகிறார்கள் என்பது மக்களுக்கு தெரியுமே ஒழி எந்த எழுச்சியும் எந்த பயனும் விளைய போவது இல்லை. வெளிநாட்டில் போய் அவங்க எந்த நாட்டில் ஆதரவு கொடுக்குறாங்களோ அந்த நாட்டில் போய் கட்சி ஆரம்பித்து நடத்துறது ஏதோ ஒரு பெரிய அறிஞர் சாக்ரட்டிஸ் பெர்னர்ஸா அரிஸ்டாட்டில் பிளாட்டோ சொல்லிட்ட மாதிரி பேசிட்டு நீ நாக்கில் சூடம் காட்டினவன் போய் ஒரு கருத்து சொல்கிறான்ட்டு நீங்கள் என்கிட்ட வந்து இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அவன் வெளிநாட்டில் இருந்து சொல்கிறாங்கன்னா இங்கிருந்து போய் வெளிநாட்டில் வாழ்கிற தமிழர்கள் சொல்லுவாங்க, எங் ஈழத்தமிழ் பிள்ளைகள் சொல்கிறாங்களா வெளிநாட்டிலிருந்து வருதுன்ன உடனே உடனே நீங்கள் வெளிநாட்டிலிருந்து சொல்கிறாங்க அப்படின்னு. எனக்கு கூட தான் உலகம் பூரா கட்சி இருக்குது. என் கட்சி இல்லாத நாடே கிடையாது. யார் அந்த கட்சி வச்சுருக்கிறது? இங்கேருந்து போன பிள்ளைய தான் இங்கே வச்சுருக்குறாங்க. அந்த சுவரொட்டி அச்சிட்ட அச்சக வசதியாக இருக்குது, வாழுது, அவருக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்குதுங்கிறதுல நான் பெரிதும் மகிழ்கிறேன். அதை தொடர்ந்து செய்யுங்க. அச்சகக்காரராவது வாழட்டும் உங்களால், நாடு மக்களும் தான் நல்லா இல்லை, அவராது இருந்துட்டு போட்டு வேற கேள்வி. அதாவது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கேன், கோரிக்கை வச்சிருக்கேன், நான் மறுபடியும் நேரில் சந்திச்சு வலியுறுத்த போறேன். ஏன்னா வரலாற்று சிறப்புமிக்க சில நிகழ்வுகளை அவர் செய்திருக்கிறார். அதாவது பேரறிஞர் அண்ணா அவர்கள் எப்படி தமிழ்நாடு என்று பெயர் வைத்தது ஒரு வரலாற்று பெரும் நிகழ்வோ ஒரு செயலோ, அதுபோல இந்த தமிழ்நாடு நாளை வந்து 25வது ஆண்டை மறைந்த மக்கள் திலகம் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் கொண்டாடுகிறார், 50வது ஆண்டை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கொண்டாடுகிறார். அதன் பிறகு இந்த நவம்பர் 1 தமிழ்நாடு நாளாக, தமிழக தாயக தமிழக நாளாக தமிழ்நாடு அரசு கொண்டாடும் என்று அறிவித்தது ஐயா மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதுக்கு நாங்கள்லாம் நிறைய வாழ்த்து சொல்லிட்டோம், நன்றி தெரிவிச்சிட்டோம். அது ஒரு வரலாற்று நிகழ்வு, சிறப்புமிக்க நிகழ்வு. இப்போ இந்த கொடி வந்து நான் ஏதோ சின்ன பையன் உருவாக்குனேன்னு நினைக்கிறதே தப்பு. இது வந்து என் கட்சி கொடியே இல்லை, இது நாட்டு கொடி. நீங்கள் வேணால் பார்க்கல, எனக்கு முன்னாடி 1970 இது ஏற்றப்பட்டிருக்குது. இல்லை அப்போது நான் பிறகு இந்த காலத்தில் இப்போ உருவாக்கியிருக்கேன். அப்போ இதில் என்ன இதுனா, தமிழக அரசு இதை ஒரு அரசாணை வெளியிட்டு தமிழ் நாட்டு கொடியாக, கன்னடர்களுக்கு ஒரு கொடி இருக்குது, அது மாதிரி இந்த கொடியால் நாட்டின் இறையாண்மை ஒருமைப்பாடு வந்து டெல்லி செங்கோட்டையில் ஏற்றுன்னு சொல்ல, எங்கள் சட்டசபைக்கு முன்னாடி ஏற்றுங்க, தமிழர்களின் பிரதிநிதித்துவத்தை பெற்று அவைக்கு முன்பு தமிழ்நாட்டு கொடியை மதிங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை தமிழக
முதலமைச்சர் மாண்புமிகு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அரசாணை வெளியிட்டு அங்கீகரிக்கணுங்கிறத உங்கள் வாயிலாகவே நான் இதை வலியுறுத்துகிறேன். பிறகு இந்த ஆண்டு நான் ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக ஆயிட்டது, ஞாயிற்றுக்கிழமையாக வந்திருக்குது, இது விடுமுறை நாளில் இந்த தமிழ்நாடு நாள் வந்துச்சு. இனிவரும் காலங்களில் நவம்பர் 1 தமிழக பெருவிழா நாள், தாயக தமிழர் தமிழ் நாள், தமிழ்நாட்டு நாள் வந்து நவம்பர் 1 அரசு பொது விடுமுறை நாளாக அறிவிக்கப்படும் என்ற ஒரு அரசாணையை ஐயா அவர்கள் பிறப்பிக்கணும். ஏன்னா அது இதை செய்தால் வந்து வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு ஒரு பதிவாக அது இருக்கும், அவருக்கும் அது பெருமை சேர்க்கும், தமிழின மக்களுக்கும் இது பெருமை சேர்க்கும் என்பது என்னுடைய கோரிக்கை. கடந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற காலத்திலிருந்து நான் வலியுறுத்தி வருகிறேன், எங்களுடைய இறையோன் குறிஞ்சி நிலத்தினுடைய தலைவன் தமிழின இறைவன் முருகப்பெரும்பாட்டனுக்கு எங்கள் மூதாதைக்கு அவருடைய பிறந்த நாளான புனித நாளான அந்த நன்னாளில் அந்த தைப்பூசம் என்கிறார்கள் அவர்கள், அந்த நாளில் அரசு விடுமுறை விடும். விநாயகர் சதுர்த்திக்கு இருக்கு, சரஸ்வதி பூஜைக்கு இருக்கு, ஆயுத பூஜைக்கு இருக்கு, ஏன் குருநானக்கு மகாவீர் ஜெயந்தி கூட இங்கே பொது விடுமுறை. ஆனால் எங்களுடைய இறை தமிழினத்தின் கடவுள் என்றால் அது முருகன் தான். என்னுடைய பேராசிரியர் பெருந்தகை தோ பரமசிவம் அவர்கள் வரலாற்று பேரறிஞர், அவர் சிவனுக்கும் மூத்தவர் முருகன் என்கிறார். முதல் திணை கடவுளே முருகன் தான், முருகன் காலம் வேறு சிவன் காலம் வேறு என்கிறார். அப்ப முருகன் தான் தமிழினுடைய இறைவன் அடையாளம், முதல் அடையாளம், முதல் இறை அவர். அதுக்கப்புறம் தான் மாயோன், அதுக்கப்புறம் தான் இந்திரன், அதுக்கப்புறம் தான் வருணன், அதுக்கப்புறம் தான் கொற்றவை, அப்படிதான் வருது. அப்படிதான் எங்கள் தொல்காப்பியம் வகுத்து தருது. மாயோன் மேய காடுரை உலகு, சேயோன் மேய மைவரை உலகு, வேந்தன் மேய தீம்புணல் உலகு, வர்ணன் மேய பெருமணல் உலகு என்று வகுத்து தருது. அப்ப அதுல தமிழின இறைவன் முருகனுடைய நாளான அந்த தைப்பூசத்திற்கு அரசு பொது விடுமுறை விட்டு தமிழின மக்களின் உணர்வை பிரதிபலிக்கணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை. கடந்த ஆண்டு பெருமுயற்சி எடுத்த அது செய்ய முடியலை. இந்த ஆண்டு தமிழக முதல்வர் எங்களுடைய கனிவான இந்த கோரிக்கைக்கு செவிசாய்த்து உறுதியாக அதை நிறைவேற்றி கொடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். கொடுக்கணும் என்று வேண்டேன். ஏற்கலப்பையா தார் ரோட்டில் உள்ள போகிறாங்களா? எல்லா விவசாயம் கொண்டுவிட்டு ஏற்கலப்பை நடத்துறது. ராத்தேலால் ரிச்சாரியான்ட்டு ஒரு பெரியவர் இருந்தார். அவர் மத்திய நெல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக இருந்தார். 75 வயசுக்கு மேற்பட்ட முதியவர் அவர். இந்த நாடெங்கிலும் பயணம் செஞ்சு 22,972 வகை பாரம்பரிய நெல் வகைகளை சேமித்து வைத்திருந்தார். 2003 ஒரே ராத்திரியில் எடுத்து சின்சாண்டோ நிறுவனத்துக்கிட்ட கொடுத்தது யார்? கொடுத்தது யார்? இந்த காங்கிரஸ் தான். ஏன் விதையப்புறம் எடுத்து ஊரானுக்கு வித்துவிட்டு ஏற்கலப்பை தூக்கிட்டு போயிட்டு என்ன பண்றது? ஏற்கலை தூக்கிட்டு போயிட்டு இதை தெருவில் உழுதுகிட்டு போறத அது இதை குறுக்குச்சால் ஓட்டுறதுன்னு சொல்லும்ல, கோணமானல அதை குறுக்குச்சால் ஓட்டுக்கிறாரு, அப்படி ஓட்டுறது என்ன செய்யறதுன்னு தெரியாம சும்மா என்ன செய்யறதுன்னு தெரியாத என்ன பண்ணுவான், எங்கள் ஊரில் சொல்லுவான், வேலை இல்லாத தையல்காரர் யானைக்கு டவுசர் தச்சாரும்பாங்க. அந்த கதையா என்ன சீர்னே தெரியாம மக்கள் பிரச்சனைக்கு இறங்கி போராடுறது இல்லை. இந்த 7.5 விழுக்காடு இருக்குல்ல, அதுக்கே நீங்க போராடல? இந்த 50 விழுக்காடு ஒடுக்கப்பட்ட பிசிஎம்பிசி மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு மறுத்துக்குள்ள ஏன் போராடல? ஏன் போராடல? என்னத்தையாவது செய்யறதா? வேலை இல்லைன்னா சும்மாவது வீட்டில் இருங்க, கொரோனாவிலிருந்து தப்பிச்சாது இருக்கலாம், வேற ஏதாவது. நான் என்ன சொல்றேன், இந்த 2 கட்சிகளுக்கும் உங்கள் மூலமாக ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இந்த திமுக அதிமுக 2 கட்சிகளுக்கு இந்த பாரதிய ஜனதாவை வந்து அதிமுக கைவிடணும், காங்கிரஸை வந்து திமுக கைவிடணும். இந்த 2 கட்சிகளும் தமிழ் தேசியத்தின் எதிரிகள். தமிழர் நலன், தமிழர் எதிர்காலம் எல்லாவற்றுக்குமே எதிரானது. தமிழர் உரிமை, தமிழர் உயிர், தமிழர் உரிமை உணர்வு எல்லாவற்றுக்கும் எதிரானது. என் மொழிக்காக நிற்பதில்லை, என் உயிருக்காக நிற்பதில்லை, என் உணர்வுக்காக நிற்பதில்லை, என் உரிமைக்காக நிற்பதில்லை, நிற்க போறதும் இல்லை, நின்றதும் இல்லை. கச்சத்தீவு மீட்பு கொடுத்தது கொடுத்ததான் ரெண்டு பேரும் சொல்லுவாங்க. காவிரி நதிநீர் உரிமை வாய முடிக்கிறாங்க. பிஜேபி ஆண்டாலும் தராது, காங்கிரஸ் ஆண்டாலும் தராது. தமிழ் மொழி மீட்சி பேச்சே கிடையாது. ஆற்று மணல் அல்லப்படுவதை தடுக்கிறது தடுக்காது. நீங்க அணுகுலையை மூடணுமா? அது 3 திறந்தது திறந்ததுதான். இது எல்லாமே தமிழர் நலனுக்கு எதிரானது. இன்னைக்கு மாநில தன்னாட்சி பேரறிஞர் அண்ணா வைத்த முழக்கம் மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் தன்னாட்சி சுயாட்சி. இந்த மாநில தன்னாட்சி உரிமைகளை எல்லாம் அவர் எடுத்துக்கொண்டு போனவர்கள் இவர்கள் தான். இந்த காங்கிரஸும் பிஜேபி கல்வியை எடுத்துக்கொண்டு போனார்கள், மாநில பட்டியிலிருந்து பொதுப்பட்டியில் கொண்டு போனார்கள், மருத்துவம் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு, எது ஒன்றும் இல்லை. அப்ப இவர்களுக்கு எதுக்கு இந்த இவர்களை எதிர்க்கு நீங்க தோல்ல சுமந்து 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 இனத்தின் எதிரிகளை
அவர்களுக்கு வலுச்சேர்த்து வலுச்சேர்த்து ஏன் நீங்க வளர்த்து விட்டு கொண்டிருக்கிறீங்க? கைவிடுங்க. இல்லை என்றால் இது மிகப்பெரிய இன துரோகம் என்றுதான் வரலாற்றில் பதிவு செய்யப்படும். என் இனத்தை கொன்றவர்கள் இந்த காங்கிரஸ்காரர்கள், கதற கதற துடிக்க துடிக்க அழித்து முடித்தவர்கள் இந்த காங்கிரஸ்காரர்கள், சுய வெறுப்புக்கு அழித்தவர்கள். அப்புறம் அவர்களே திருப்பி திருப்பி தூக்கி பிடிச்சிட்டு இருந்தா உங்களுக்கு தெரியுது. நீங்க நீட்ட நாங்க வந்தா நிறுத்துவோங்கிறீங்க, நீட்ட தடுப்போங்கிறீங்க. எஸ் ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க, திமுக காரங்க சொல்றாங்க, அது ஒருபோதும் இல்லை. நீட் எழுத போற மாணவர்களுக்கு ராகுல் காந்தி வாழ்த்து சொல்றாரு, ஐயா கார்த்திக் சிதம்பரம் நீட்டுக்கு அவசியம் வேண்டும், நான் வரவேற்கிறேன். அவங்க அம்மா தான் வாதாடியே பெற்றுக் கொடுக்குறாங்க, ஐயா அம்மாயார் நளினி சிதம்பரம் அவர்கள். எது ஒன்று இருக்கு? ஜிஎஸ்டி நீங்க எதுக்குறீங்களா இல்லையா? சிஏஏ எதுக்குறீங்களா இல்லையா? என்ஐஏ எதுக்குறீங்களா இல்லையா? ஆனா கொண்டு வந்தது அவர்கள் தான், கூட நின்று நீங்கள் தான். அப்ப என்னது, என்ன எந்த மாதிரி எங்களை ஏமாற்றுக்கிறீங்க நீங்க? காலங்காலமா என்ன மாதிரி ஏமாத்துறீங்க? இன்னைக்கு பாருங்க, 7.5 விழுக்காட ஆளுநர் கையெழுத்து போட மாட்டாரு, மத்திய அரசு ஒன்றும் கண்டுக்க மாட்டுறது. மீறி தமிழக முதலமைச்சர் அவர்கள் துணிந்து நிமிர்ந்து ஒரு ஆண்மகனாக ஒரு மான தமிழனாக ஒரு முடிவெடுக்கிறார், பாராட்டுறோம். உயிரை விட உரிமை மேலானது. உயிரை கொடுத்தேனும் நம்ம உரிமையை காப்பாற்றணும்னா அற்ப பதவியை விட்டாவது நம்ம உரிமையை காப்பாற்றணும். ஏன்னா உரிமையும் பதவி, உயிரும் பதவியும் நமக்கான இழப்பு. ஆனால் உரிமை என்பது ஒரு தேசிய இனத்தின் இழப்பு. அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு வேலை செய்யணும். நான் தனிச்சு போட்டிடுவேன். ஏன்னா இந்த கட்சி ஆட்சிகளிலிருந்து இவர்கள் கொள்கையிலிருந்து மாறுபட்டு தான் நாங்கள் ஒரு புதிய இயக்கத்தை தொடங்கி பயணிக்கிறோம். ஆனால் நாங்கள் ஆதரவு என்பது கிடையாது. ஆனால் விடுங்கள், இல்லைன்னா தமிழ்நாட்டு மக்கள் உங்களை முற்றும் முழுதாக புறக்கணிப்பார்கள். இது ஒரு துரோகம், வரலாற்றில் ஒரு துரோகம். வருங்கால தலைமுறை ஏன் கல்வியை இழந்துட்டோம், ஏன் இந்த உரிமையை இழந்துட்டோம், இதெல்லாம் இழந்துட்டோம்னா இந்த கட்சிகளால் தான் இழந்தோம்னா, ஏன் இந்த கட்சிகளோடு இந்த கட்சிகள் கூட்டணி வைத்து வலுச்சேர்த்து கொண்டிருந்தார்கள்? அவ்வளோதானே. அது எவ்வளோ பெரிய கொடுஞ்செயலாக மாறிடும்ங்கிறத நீங்கள் ஆழ்ந்து சிந்தித்து பார்த்து முடிவெடுத்து பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு சரின்னு போடும். இப்போ எதுக்கு பிஜேபி தமிழ்நாட்டுக்கு, எதுக்கு காங்கிரஸ், எதுக்குன்னு சொல்லுங்கள், எதுக்கு நிற்கும்? என் மீனவர் சாவுக்கு எழுதிருக்குதா? 20 பேர் ஆந்திர காட்டுக்களை செத்ததுக்கு ஒரு வருத்தம் தெரிவிச்சிருக்கா? சொல்லுங்கள் எதுக்காவது. இல்லை நாட்டின் பிரதமர் தான் சொல்லியிருக்கிறாரா? எதுக்கும் வராது. அப்புறம் எதுக்கு என் ஓட்டுக்கு வருது? அவங்களும் மானங்கட்டு போய் இவங்களுக்கு ஒன்றுமே செய்யலை, நம்ம எதுக்கு அவங்க ஓட்டை கேட்க போகணும்னு வெக்கமான சூடு இருந்தால் வராது. அது தே அப்போ அந்த நேரத்தில் வந்துக்கிட்டு மானங்கட்டு எப்படி இருக்கு? கொடுமை இதெல்லாம் பாரதியார் அதனால தான் அது கேட்கறதுக்கு முன்னாடி இறந்துட்டார். பேசுவார் பேசுவார், உங்ககிட்ட ஒரு தடவை பேச சொல்லுங்க. 7 ஆண்டு ஆயிடுச்சு. 7 ஆண்டுகளில் ஒரு நாட்டின் முதன்மை அமைச்சர், தலைமை அமைச்சர், உலகத்தில் ஊடகத்தை சந்திக்காத ஒருத்தரை சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க, நீங்கள் வந்து இதை பெருமையாக சொல்லுங்க. இவர்கிட்ட பேசிட்டாரு, நகைக்கடைக்கார்ட்ட பேசிட்டாரு, உங்ககிட்ட ஒரு தடவை பேசுங்க. நீங்கள் கேளுங்களேன், ஏ இந்த ஊடகக்காரர் எங்ககிட்ட ஒரு தடவை பேசுறீங்க, உங்கள் கூட பேசணும் ஆசையாக இருக்கு, ஒரு தடவை சொல்லுங்களேன். ஆ வைங்க வைங்க, பேசிடுவார், உடனே பேசிடுவார். நாங்கள் வந்தால் கொரோனா ஊசி போட்டு உங்களை காப்பாற்றுவோம்னு பேசுகிற நம்ம அம்மையார் நிதியமைச்சர் அவர்கள்ட்ட நீங்கள் என்ன பேசுவீங்க? மனித உயிரை ஒரு ஓட்டுக்கு விலையாக பேசுகிறவர்களை வைத்துக்கொண்டு இவ்வளவு இரக்கமற்ற கருணையற்ற கூட்டத்துக்கிட்ட போய் நாடு சிக்கிக்கொண்டது. பீகாரில் வந்தால் தானே, இந்தியாவிலே வந்துட்டீங்களே ஊசியை போட்டு எங்களை காப்பாற்றுங்களேன். பீகாரில் வந்தால் பீகார் மக்களுக்கு ஊசியை போட்டு காப்பாற்றி, இந்தியாவில் செத்து கொண்டிருக்கோம், இந்தியாவே வந்துட்டீங்க, 20 மாநிலத்தை ஆள்றீங்க, அங்கே இந்த ஊசியை போட்டு எங்களை காப்பாற்ற முடியாதா? எப்படி வங்கியில் 15 லட்சம் போடுறீங்களே அந்த கணக்காக, 20 லட்சம் கோடி அப்படின்னு பிரதமர் அறிவிச்சுட்டு போனார் அந்த கணக்காக. உணவுன்னு எழுதிட்டா, சோறுன்னு எழுதிட்டா பசியாறியுமா என்ன? பணம்ட்டா கடகாரன், பணம்னு சொல்லிட்டா காசு பொருள் கொடுத்துருவானா கடகாரன்? பணத்தை கொடுக்கணும். வெங்காயத்தை, இந்த வெங்காயத்தை கூட விளைய வச்சு கொடுக்க முடியாத வெங்காயங்கள் தான் நாடு சிக்கிக்கிருச்சு. அதான் கதை. ஏன் வெங்காயத்தை இறக்குமதி செய்கிறீங்க? ஏன் இறக்குமதி செய்கிறீங்க? உங்களுக்கு வெக்கமானம் இல்லை? காரை ஏற்றுமதி செஞ்சுட்டு அறிவு முக்கியமான உணவுப் பொருளை இறக்குமதி செய்கிறீங்க? எதுக்கு இறக்குமதி செய்கிறீங்க? இவ்வளோ பெரிய நீளம், இவ்வளோ பெரிய வளம், இவ்வளோ பெரிய மனித ஆற்றல், ஒரு வெங்காயத்தை அற்ப வெங்காயத்தை விளைவிச்சு நாட்டு மக்கள் கொடுக்க முடியாது உங்களால்? எங்கேருந்து இறக்குமதி செய்கிறீங்க? ஈஜிப்து பாலைவன நாட்டில். கொடுமையா இல்லை உங்களுக்கு? கேவலமா இல்லை? அதெல்லாம் கேட்டாங்க வெஸ்டா ஹா பழமைக்கு திரும்புறாரா விவசாயம்ன்றாரு. கொடுமை இதெல்லாம்.
இதுல பெருமையா வேற சொல்லிக்கிறது, நாங்க வெங்காயத்தை இறக்குமதி செய்கிறோம். எத்தனை வருஷத்துக்கு இறக்குமதி செஞ்சிருவீங்க கேட்டா அம்மையார் பினான்ஸ் மினிஸ்டர் நிதியமைச்சர், நான் வெங்காயம் சாப்பிடல அதனால விலைவாசத்தை பத்தி கவலை இல்லை. நான் கேட்டேன், மாட்டுக்கறி கூட தான் நீங்க சாப்பிடறது இல்ல, நாங்க சாப்பிட்டா உங்களுக்கு என்ன, நீங்க எதுக்கு பிரச்சனை பண்றீங்க? நீங்க சாப்பிடலன்னா உங்களுக்கு கவலை இல்லை இல்ல. பண்ணல, கொடுத்துருக்காங்க ஐயா, அப்புறம் வெளியில வந்த பிறகு பேசுவோம். நன்றி.